தமிழ்நாட்டில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு அட்டவணை நேற்று வெளியானது இதில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அட்டவணையில் புதிதாக தொழிற்கல்வி பாடம் சேர்க்கப்பட்டு அதற்கு மே இருபத்தி ஒன்றாம் தேதி தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சமான தொழிற்கல்வி பாடத்துக்கு தேர்வு என்பதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தொழிற்கல்வி பாடத்துக்கு பொதுத் தேர்வு அறிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இதற்கு பள்ளி கல்வித்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையின் எந்த அம்சத்தையும் தமிழ்நாடு அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் மாணவர்கள் தொழிற்கல்வி பாடத்தை பயின்று வரும் நிலையில் அவர்களின் திறனை மேம்படுத்தவே பொதுத் தேர்வு அட்டவணையில் தொழிற்கல்வி பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வு ஐநூறு மதிப்பெண்களுக்கே நடத்தப்படுவதாகவும் தொழிற்கல்வி பாடத்தில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அதில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அவசியமல்ல என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது